Determination ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அகமின் தடையை கணக்கிடுதல் சைடில் இருக்கிற first டயக்ராம் ஏவ பாருங்க. த இஎம்எஃப் ஆப் செல் psi மெசர்டு பை by connecting ஐ ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர் அக்ராஸ் இட் வித்தவுட் கனெக்டிங் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஸோ சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஏவில் பார்த்தீங்கன்னா மின்கலத்தின் கலத்தின் விசை சையை வந்து நாம் கண்டறிய அதன் குறுக்கே பார்த்தீங்கன்னா உயர் மின்தடை கொண்ட வோல்ட் மீட்டர் வந்து இணைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இங்க பார்த்தீங்கன்னா புற மின்தடையாக்கி ஆர் வந்து இணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க சின்ஸ் த வோல்ட் மீட்டர் டிராஸ் வெரி லிட்டில் கரண்ட் ஃபார் டிஃப்ளக்ஷன் த சர்க்யூட் மே பி கன்சிடர் ஏஸ் ஓபன் ஸோ வோல்ட் மீட்டர் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவு மின்னோட்டத்தை எடுத்துக்கொள்வதனால் இச்சுற்று பார்த்தீங்கன்னா திறந்த சுற்றாக கருதப்படும் இன்ஸ் த வோல்ட் மீட்டர் ரீடிங் கிவ்ஸ் த இஎம்எஃப் ஆஃப் த செல் தென் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ளூடட் இன் த சர்க்யூட் அண்ட் கரண்ட் ஐ எக்ஸ்டாப் இன் த சர்கூட் ஸோ வோல்ட் மீட்டர்ல காட்டும் அளவு மின்கலத்தின் மின் இயக்க விசையின் அளவுன்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஆர் என்ற புற மின்தடையாக்கி வந்து மின் சுற்றில் இணைத்தங்கன்னா ஐ என்ற மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றில் வந்து உருவாக்கப்படும் சொல்றாங்க ஸோ சைட்ல இருக்கிற பி டயக்ராமா பாருங்க த பொடென்சியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஆர் இஸ் ஈக்வல் டு த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த செல் வி ஸோ ஆரின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடானது மின்கலத்தின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு சமமாகுன்னு சொல்கிறாங்க ஸோ பி டயக்ராமில் ஆறு கீழே இருக்கிற வி வோல்டேஜும் மேலே இருக்கிற டயக்ராமில் அதாவது பேட்ரி ப்ளஸ் ஸ்மால் ஆர் இருக்கிற டயக்ராமில் இருக்கிற வோல்டேஜும் சமம்னு சொல்கிறாங்க த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் ஆர் இஸ் வி ஈக்குவல் ஐஆர் திஸ் இஸ் ஈக்வேஷன் ஒன் ஸோ பி டயக்ராமில் இருக்கிற ஆர் மின்தடையாக்கியின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு பார்த்திங்கன்னா வி ஈக்குவல் ஐஆர்னு சொல்கிறாங்க இது ஈக்வேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க வி ஈக்வல் ஐஆர் பார்த்திங்கன்னா ஓம்ஸ்லாவோட ஃபார்ம் டியூ டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆஃப் த செல் த வோல்ட் மீட்டர் ரீட்ஸ் ஏ வேல்யூ வி விச் இஸ் லெஸ் தென் த இஎம் ஆஃப் செல் ஜை இட் ஈஸ் பிகாஸ் ஸ்டிர்டைன் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் ஐஆர் ஹேஸ் ட்ராப்டு அக்ராஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஸோ அகமின்தடை ஆறின் காரணமாக பார்த்தீங்கன்னா வோல்ட்டு மீட்டர் காட்டும் வீயின் மதிப்பு மின்னியக்கு விசை சையை விட குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதற்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் என்ற மின்னழுத்த வேறுபாடு பார்த்திங்கன்னா ஆறின் குறுக்கே ஏற்படுவதே ஆகும் ஸோ ஈக்குவேஷன் ஒன்றை வந்து நாம் இப்போ மாற்றி எழுத போகிறோங்க ஏன்னா இந்த ஐஆர்னுங்கிற மின்னழுத்த வேறுபாடு பார்த்திங்கன்னா இந்த ஆறின் குறுக்கே ஏற்படுவதனால நம்ம இதை மாற்றி எழுதுறங்க தென் வி ஈக்குவல் சை மைனஸ் ஐஆர்னு எழுதலாம் நம்மளுக்கு ஐஆர் வேணும் அது

ஐஆர் ஈக்குவல் ஜை மைனஸ் வீன்னு இருக்கும் ஸோ டிவைடட் பை ஈக்வேஷன் ஒன் என்னான்னு பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் ஐஆர்னு இருக்கும் ஸோ நம்ம ஐக்கு ஐ நேராக எழுதுறதுனால நம்ம அதை மாற்றி ஐஆர் ஈக்குவல் டிவைடட் பை வீ எழுதுறேங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நியூமரேட்டரில் இருக்கிற ஐயும் டினாமினேட்ரு இருக்கிற ஐயும் கேன்சல் பண்ணிடுறேங்க ஸோ நம்மளுக்கு சுமால் ஆர் மட்டும் வேணுங்கிறதுனால நம்ம இந்த கேபிட்டல் ஆரை வந்து நம்ம அந்த சைடு போய் எழுதுறதுனால நம்மளுக்கு ஆரோட வேல்யூ எப்படி கிடைக்குன்னா r equal psi minus v. டிவைட் பை வி இன்ட்டு ஆர்னு கிடைக்கும் இது வந்து ஈக்குவேஷன் த்ரீனு எடுத்துக்கலாம் சின்ஸ் சைகமா V, R ஆர் ஆர் நோன் resistance ரெசிஸ்டன்ஸ் ஆர் கேன் பி we வீ கேன் ஆல்சோ ஃபைண்ட் த டோட்டல் கரண்ட் தட் ஃப்ளோ இன் த so ஸோ சைகமா R கமா ஆர் ஆகியவைகளின் மதிப்புகள் வந்து நம்மளுக்கு தெரியும் என்பதால் அகமின் தடை ஆரை வந்து நம்மளால் கணக்கிட முடியும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மின்சுற்றில் உள்ள மொத்த மின்னோட்டத்தையும் நம்மளால் கணக்கிட்

With an internal resistance R, the power delivered to the circuit of resistance R is given by P equal VI. So, V equal Xi. So, P equal I into Xi. Xi equal V plus IR. So, P equal I into V plus IR. This is equation number four. Here, V is the voltage drop across the resistance R and it is equal to IR. So, V equal IR. Therefore, P equal I into I capital R plus I small r. ஸோ பி ஈக்குவல் ஐ ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ் ஸோ ஜை அளவு மின்னியக்கு விசையும் ஆர் அளவு தடையும் கொண்ட மின் கலம் வந்து ஆர் மின்தடை கொண்ட மின்சுற்றுக்கு அளிக்கப்படும் போது அவற்றில் ஏற்படும் திறனுக்கான கோவை எப்படி இருக்குன்னா பி ஈக்குவல் வி இன்ட்டு ஐன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவரோட ஜென்ரல் ஃபார்முலா ஸோ நம்ம வி இருக்கிற தவிர வந்து சப்ஸூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா பி க்குவல் ஐஇன்ட்டு ஜையின்னு கிடைக்கும் ஸோ ஜையோட வேல்யூ வந்து நம்ம மேலேயே பார்த்தோங்க அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா வி ப்ளஸ் ஐஆர்னு சொல்கிறாங்க இப்போ ஜை இருக்கிறதாவில் இந்த வி ப்ளஸ் ஐஆரை நம்ம சப்ஷூட் பண்ண என்ன P equal I ஐஇன்ட்டு வி ப்ளஸ் ஐஆர்னு கிடைக்கும் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர்னு எடுத்துக்கலாம் இந்த ஈக்குவேஷனில் வி என்பது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆரின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஐஆருக்கு வந்து சமமாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால நம்ம வி ஈக்குவல் ஐஆர்னு சப்ஸூட் பண்ணுறோங்க இது ஓம்ஸ்லாவோடா ஃபார்ம் ஸோ தேர் ஃபோர் பி ஈக்குவல் ஐ இன்ட்டு ஐ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஐ ஸ்மால் ஆர் ஸோ ஐயை வந்து நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா பி ஈக்குவல் ஐ ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர்னு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் ஃபைனு எடுத்துக்கலாம் இயர் ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர் இஸ் த பவர் டெலிவர்ட் டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்டு capital r ஆர் இஸ் த பவர் to டு த ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா square ஸ்மால் ஆர் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக மின்தடைக்கு அளிக்கப்படும் திறன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி square capital ஆர் என்பது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆர் தடைக்கு அளிக்கப்படும் திறன்னு சொல்கிறாங்க ஆர் எ குட் பேட்டரி த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் வெரி ஸ்மால் தென் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் வெரி வெரி ஸ்மால்ஆர் தென் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் அண்டு ஆல்மோஸ்ட் என்டயர் பவர் இஸ் டெலிவர்ட் டு த ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஒரு சிறந்த மின்கல தொகுப்பிற்கு தடை ஆர் மிக குறைவு என்பதால் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கொயர் கேபிட்டல் ஆரோட மதிப்போடு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை தான் ஐ ஸ்கொயர் ஆர் வெரி வெரி ஸ்மாலர் தென் ஐ ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த திறனும் பார்த்தீங்கன்னா மின்தடை ஆருக்கு வந்து அளிக்கப்படும்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டிடெர்மினேஷன் ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்